மிகச்சிறந்த பொய்யை சொல்லும் ஒருவருக்கு 1000 பொற்காசுகள் பரிசாக கொடுக்கப்படும் என்று ஒரு அரசன் அறிவித்தான். நாட்டின் பல பகுதிகளில் இருந்தும் பலரும் வந்து பல பொய்களை சொல்லி பார்த்தனர். ஆனால் அரசனுக்கு திருப்தி ஏற்படவே இல்லை. ஒரு நாள் கந்தல் உடை அணிந்த ஒரு ஏழை அரசு சபைக்கு வந்து போட்டியில் கலந்து கொள்ள விரும்புவதாகவும் கூறினான். அரைகுறை மனதுடன் அரசரும் சம்மதம் தெரிவித்தான். அந்த ஏழை சொன்னான், அரசே, உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா? நீங்கள் எனக்கு 1000 பொற்காசுகள் தர வேண்டியிருக்கிறது. அதை வாங்கத்தான் நான் வந்தேன் என்றான். அரசனுக்கு கோபம் வந்துவிட்டது. யாரிடம் புழுகுகிறாய்? நானாவது உனக்கு பணம் கடன் தர வேண்டியிருப்பதாக என்று உரக்க குரலில் கத்தினான். உடனே ஏழை சொன்னான், அரசே, நீங்களே ஒப்புக்கொண்டு விட்டீர்கள். நான் பொய்யன் என்பதை உங்கள் வாயாலேயே ஒப்புக்கொண்டு விட்டதால் போட்டி விதியின்படி எனக்கு 1000 பொற்காசுகள் கொடுங்கள் என்று பணிவுடன் கேட்டார். கோபத்திலும் அவசரத்திலும் தாம் உளறிவிட்டோம் என்பதை உணர்ந்த அரசன், நீ சொன்னதை பொய் என்று நான் ஒப்புக்கொள்ள முடியாது என்று அவசரமாக அரசனும் மறுத்தான். உடனே அந்த ஏழை விவசாயி அமைதியாக சொன்னான், சரி அரசே, நான் சொன்னதை நீங்கள் பொய் என்று ஒப்புக்கொள்ளாவிட்டால் போகிறது. உண்மை என்று ஒப்புக்கொண்டீர்கள் அல்லவா? எனவே எனக்கு தர வேண்டிய 1000 பொற்காசுகளை கொடுத்து கடனை அடையுங்கள் என்றான். கையை பிசைந்த அரசனோ அந்த ஏழையை சிறந்த பொய்யன் என்று ஏற்றுக்கொண்டு 1000 பொற்காசுகளையும் வழங்கினான். மன்னனாக இருந்தாலும் அவனும் மனிதன்தான் என்பதற்கு இன்னும் ஒரு உதாரணமும் உள்ளது. ஒரு மன்னனுக்கு சொர்க்கம் நரகம் குறித்த பெருத்த சந்தேகமும் வந்தது. அதை யாராலும் தீர்க்க முடியவும் இல்லை. இந்நிலையில்தான் காட்டில் வேட்டையாடச் சென்ற இடத்தில் ஒரு சாமியாரை பார்த்தான் மன்னன். அவரிடம் கேட்கலாம் என்று முனிவர் தவம் களைய காத்திருந்தான். கண் விழித்தார் முனிவர். யார் நீ என்று கேட்டார். நான் மன்னன் என்றான். சரி, சாப்பாட்டுக்கு என்ன செய்கிறாய் என்றார். நான் ஒரு நாட்டுக்கே மன்னன் என்கிறேன், என்னை பார்த்து சாப்பாட்டுக்கு என்ன செய்கிறாய் என்கிறாயே என்று மன்னன் கோபப்பட்டான். எனக்கு உன்னை பார்த்தால் திருடனை போல தெரிகிறது என்றார் முனிவர். மன்னனுக்கு கோபம் பீறிட்டது. கோபம் கொண்ட மன்னரோ, முனிவர் ஆயிற்றே என்று பொறுமையாக காத்திருந்து உங்களிடம் ஒரு கேள்வி கேட்க நினைத்தால் என்னையே நீ திருடன் என்கிறாயா? உம்மை என்ன செய்கிறேன் பார் என்று வாளை உயர்த்தினான் மன்னன். முனிவர் சிரித்து கொண்டே சொன்னார், இதுதான் நரகத்துக்கு செல்லும் வழி என்றார். மன்னனுக்கு சற்றென்று ஞானம் தோற்றியது. கேள்வி கேட்காமலேயே தாம் வந்த நோக்கத்தை ஞான திருஷ்டியாலே அறிந்து பதில் சொல்லிய மாமுனியாக காட்சி தந்தார் அந்த முனிவர். வாளை கீழே போட்ட மன்னன், சுவாமி என்னை மன்னிக்க வேண்டும் என்றும் பணிந்தார். இதுதான் சொர்க்கத்துக்கு செல்லும் வழி என்றார் ஞானி. சாஷ்டாங்கமாக விழுந்தே விட்டான் மன்னன். உயர் பதவியில் இருக்கும்போது எதையும் ஒன்றுக்கு 10 முறை யோசித்து பேசுவதே சிறப்பானது. ராம்குமார் சிங்காரம் எழுதிய ஒரு கதை ஒரு விதை என்ற நூலிலிருந்துதான் நான் இப்போ இந்த ரெண்டு விஷயத்தையுமே சொன்னேன். இந்த வீடியோவில் சொன்ன இரண்டு கதைகளை பற்றியும் உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோ கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காம சொல்லுங்கள். இந்த வீடியோவை பற்றி உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்களை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து நீங்கள் ஃபேஸ்புக் பக்கத்துலையும் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பார்த்துருக்கின்ற பேஜ் வந்து லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோடய சேனலில் நான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மெசேஜ் உடனுக்குடனே வரும். எந்த ஒரு வீடியோவும் நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். நன்றி, வணக்கம்.